ஸ்டார்ட். ஐயா குழியை ஐயா இப்போ எடுக்கிறீங்க, இந்த மழை நடுறப்பே நம்ம குழியை எடுத்துக்கலாம். ஆனால் ரவுண்டாக எடுக்க ரவுண்டாக எடுத்தால் மிஷினை வச்சு கூட எடுத்துடலாம், ஆனால் சதுரமாக எடுக்கிறீங்க ஏங்க? உண்மைதான், இப்போ வந்து குழியை வந்து இப்போவே எடுக்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா, குழி வந்து காஞ்சி கிடக்கும். இது பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு அடி நீட்டு, ஒரு அடி அகலம், ஒன்றரை அடி ஆழம். இப்போ தரையில் தோணினா இப்போ பாருங்கள், இதில் பாருங்கள் உள்ளே ஈரமாக இருக்குது பாருங்கள், இதெல்லாம் ஈர மண். பாருங்கள் ஈரம் நல்லா புரிஞ்சுவாங்க. ஒரு ஈர மண்ணில் தண்ணி ஊற்றிங்கன்னா வேகமாக மண் உறிஞ்சுமா, காஞ்ச மண்ணில் ஊற்றினீங்கன்னா உறிஞ்சுமா? காஞ்ச மண்ணில் ஊற்றணும். நல்லா காஞ்சி இருந்ததுன்னா மண் வந்து வேகமாக நீரை உறிஞ்சிக்கும். செடி வந்து நேரடியாக தண்ணியை குடிக்காது, மண் உறிஞ்சின பிறகு மண்ணில் இருந்தால் செடி தண்ணி குடிக்கும். ரைட்டு தானே? அதுதானே உண்மை? ஆமாம். இப்போ நீங்கள் தண்ணியை குடித்தாலுமே குடல் உறிஞ்சிகள் வழியாக தான் உங்கள் உடம்பு நீர் எடுத்துக்க முடியும், நேரடியாக எடுக்காது உடம்பு. அது மாதிரி தான் இது. இந்த மாதிரி குழி எடுத்து நல்லா காய வச்சிட்டோம்னா இந்த குழி இந்த மண் வந்து நல்லா காஞ்சிரும். குழி எடுத்த இடம் வேகமாக காயும் தானே, சமதரையாக இருக்கிறது காயாது. குழி எடுத்திங்கன்னா குழியை சுற்றி வேகமாக காய ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போகிறது கோடைக்காலம். இது வந்து இப்போது இது வந்து மாரிகழி மாதமே எடுத்துருக்குறோம், இது கொஞ்சம் காலதாமதமாயிட்டு இருந்தாலும் இனிமேல் ஆடி படம் தான் போட போகிறோம். கத்திரி வெயிலெல்லாம் வரப்போகுது. இந்த குழி வந்து கண்மூடித்தனமாக காயும், மண்ணே காஞ்சிரும் இல்லையா? அப்போ வந்து ஆடி மாதம் நீங்கள் கண் வைக்கும்போது கிட்டத்தட்ட இந்த மண் எடுத்து இப்படி இப்படி உன்னை கையால் நோனிக்கு பார்த்தீங்கன்னா பவுடர் மாதிரி போட போலன்னு அவ்வளோ காய்ச்ச காஞ்சிரும். அதில் தண்ணி ஊற்றினா அப்படியே குடிச்சிடும். ஆடி மாதம் நீங்கள் ஒரு குழியாக புதுசாக சொன்னீங்கன்னா அது இவ்வளோ இருந்தாலும் காஞ்சிருக்குமா? காஞ்சிருக்காது. காஞ்ச மண்ணுங்கிறதுனால வேகமாக நீரை உறிஞ்சோம். நீரை வேகமாக உறிஞ்சதுனால நீண்ட நாளைக்கு ஈரம் இருக்கும். உங்கள் தோட்டத்தில் போதுங்கிற அளவுக்கு மண்ணில் ஈரம் இருந்தால் நீங்கள் செடிக்கு தண்ணி பாய்ச்ச வேண்டாம். இந்த குழியை காய வைக்கிறதன் மூலமாக இதோட நீர் உறைஞ்சின் திறனை அதிகரிக்கிறதுக்காக ரொம்ப நாளைக்கு முன்னையே கோடை காலத்தில் குழி எடுக்கிறோம். மழை காலத்தில் எடுத்தால் நனைஞ்சிக்கிட்டே இருக்கும். மார்கழி மாதம் எடுத்துட்டால் ரொம்ப நல்லது. வெப்பாத்தி குழிகள்லாம் புஞ்சை கட்டமைப்பெல்லாம் மார்கழியிலேயே உருவாக்கணும்னு நம்ம சொல்கிறோம் ஒன்று. அப்புறம் உருளை வடிவ குழி இருக்கு பாருங்கள், அது அவ்வளோ வேகமாக மண்ணை வந்து உலர வைக்காது. அதாவது நீர் உறிஞ்சும் திறன் வந்து உருளை வடிவ குழியில் குறைச்ச. இப்போ அந்த மரங்கள்லாம் பாருங்களேன், இந்த வாழை மரம், புளியா மரம், வேப்ப மரம், மரங்கள் எல்லாம் உருளை வடிவமாக தான் இருக்கும். உருளை வடிவமாக தானே இருக்கு, பில்லர் மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக. சதுரமாக இருந்தால் என்ன மரம் ஏன் இருக்க மாட்டேது? காற்று வந்து மோதிச்சுன்னா அப்படியே வழுக்கிட்டு போயிடும், இல்லாட்டினா மரத்தில் உள்ள ஈரத்தை உறிஞ்சிட்டு போயிடும். அது காற்று மோதிச்சுன்னா வழுக்கிட்டு ஓடி போயிடும் அந்த பக்கம். புரியுது அவங்களுக்கு? உருளையாக இருந்தால் இந்த இந்த இரும்பு இந்த இந்த கடப்பாறை இருக்கு பாருங்க, இது கூட உருளை வடிவமாக இருக்குது. இதே ஸ்கொயர் டைப்பாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, உங்கள் கை என்ன கதியாக இருக்கும்? கொப்பளம் போட்டுரும். கொப்பளம் போட்டுரும். உருளை வடிவமாக இருக்கிறதுலாம் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறது ஈஸி, கையாள்வது ஈஸி. அதனால் மரங்களுக்கு கூட அறிவு இருக்குது. அதனால தான் உருளை வடிவமாக தன்னை வடிவம் அமைச்சிக்குது. தென்னை மரம், பனை மரம், இப்போ எல்லா மரங்களுமே உருளை வடிவமாக தான் அடிச்சுக்கும். உள்ளே உள்ள ஈரத்தை உறிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக, அதாவது உள்ளே உள்ள ஈரத்தை உருளை வடிவ குழி காப்பாற்றிக்கிட்டு இருக்குது. அதே குழி தான் பூமியிலையும் போடுறோம். சதுர வடிவமான குழி வேகமாக காய வச்சிடும். நீர் உறிஞ்சும் திறனை பூமியில் அதிகரிக்கிறதுக்காக சதுர வடிவத்தில் குழி போடுறோம். ஆக்கர் போட்டால் ஏதோ ஒரு ட்ரில்லிங் மிஷினை வச்சு உருளை வடிவத்தில் குழி போட்டலாம், சதுர வடிவத்தில் போட முடியாது. நீங்கள் நீரை அதிகமாக உறிஞ்ச பூமியில் வச்சா உங்களுக்கு வேலை மிச்சம். குழி போடுறது முக்கியம் இல்லை, நீரை பூமியை உறிஞ்ச வைக்கிறது தான் முக்கியம். அதனால தான் குழி போடுறோம். அதுவும் இந்த கோடை காலத்தில் ரொம்ப முன்னையே எடுத்துட்டோன்னு வச்சுங்க, கோடை காலம் பூரா எவ்வளவுக்கு அவ்வளோ மண் நல்லா காஞ்சி போதோ அவ்வளவுக்கு அவ்வளோ தண்ணீரை குடிச்சிக்கும். இன்னொன்று தெரியுமா, தண்ணீர் குடிக்கிறது மட்டும் இல்லை, மண்ணே உரமாக மாறிடுங்கிற நான் திருவள்ளுவன். பிடித்தருவும் வேண்டாது சாலப்படும், தொடிப்புழுதி கக்ஸா உனக்கின் பிடித்தருவும் வேண்டாது சாலப்படும். மண்ணே உரமாக மாறிக்கின்றாங்கிறான், உரம் கூட வேணாங்கிறான். அந்த அளவுக்கு மண் காஞ்சி போச்சுன்னா உரமாகவும் மாறிக்கும், தண்ணீரையும் இழுத்து வச்சுக்கும். குப்பையில் தண்ணி ஊற்றினா நீண்ட நேரம் இருக்கும், வெறும் மண்ணில் தண்ணி ஊற்றினா சீக்கிரம் காஞ்சிடும். தெரியும் தானே உங்களுக்கு, குப்பை வந்து சீக்கிரமாக நீரை ஆவியாக விடாது. அது மாதிரி தான் இந்த மண்ணை கிட்டத்தட்ட குப்பை மாதிரி மாற்றிடுவோம். நம்ம இவ்வளோ நாள் காஞ்சிதுன்னா நீரை உறிஞ்சிச்சின்னா ரொம்ப நாளைக்கு ஈரத்தை வச்சுக்கும். நீங்கள் செடிக்கு தண்ணி பாய்ச்சிற வேலையே கொஞ்சம், மண்ணை காய வச்சிங்கன்னா செடிக்கு தண்ணி பாய்ச்சிற வேலையே கொஞ்சமாக ஆகிடுது பாருங்கள். வேகமாக உரம் மாதிரி மண் மாறிக்குது. அதனால தான் குழியை முன்கூட்டியே எடுக்கிறோம். சரியா செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்து உங்களுக்கு லாபமாக தெரிஞ்சால் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். ஒரு குழியை உடனே தோண்டி ஒரு கண்ணு வச்சு பாருங்கள், ஒரு குழியை அஞ்சாறு மாதத்துக்கு முன்னே தோண்டி அதில் கண்ணு வச்சு பாருங்கள், ரெண்டுலேயும் வளர்ச்சி விகிதம் தெரிஞ்சிடும். யாரையும் நம்பாதீங்க, செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.